சூரியமாரி சீரியலில் இப்போ ராடாகாசமான எபிசோட் வந்திருக்கு, ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சூர்யா வந்து தாராகிட்ட வந்து பேசுகிறாங்க, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லாமா, ஒரே ஒரு வாட்டி நான் கேட்குறேன், சொல்லுப்பா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ கேட்டால் தான் உண்டா, எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நம்ம தினேஷை, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் தாம்மா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும், ஏன்னா யார் தான் போய் சொல்லலை, ஸ்ரீஜா கொஞ்சம் அளவுக்கு மீறியும் வந்து விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தா இது கடைசியில் வந்து ஒரு பொய் ஆனது 10 பொய் ஆகிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக வந்து இருக்கணும்னா நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுக்கணும். சரி சூர்யா, மனசார ஏற்றுக்கல, ஆனால் கண்டிப்பாக நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து சங்கரபாணி வந்து பேசுகிறாங்க, தாரா போனதுக்கப்புறம் இன்னொரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும், சிஸ்டர் வந்து முழுசாக வந்து ஸ்ரீஜா வந்து ஏற்றுக்கல, இருப்பினும் வந்து ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு வரானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான், அப்படியே தினேஷ்கிட்டையும் பேசிட்டேன்னு வச்சுக்கேன், அவனும் ஸ்ரீஜா மேலே வந்து வெறுத்தியில் தான் இருக்கான், இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்டையும் பேசிடுறியா, நான் ஆரம்பத்தில் தினேஷ்கிட்ட பேசிட்டு தான் அம்மாக்கிட்டேயே பேச வந்திருக்கேன், அப்படியே மாப்பிள்ள ரொம்பவே சந்தோஷம், ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நம்ம சங்கரபாணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி மாமா, நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்கள் பொண்ணு வாழ்க்கையை வந்து காப்பாற்றியாச்சு, போதும்ல இது போதும்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்டு சார் என்ன பேசுனீங்களான்னு சொல்லி மாறி வந்து கேட்குறாங்க. பேசினம்மா எந்த பிரச்சனையும் இல்லை, தாரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க, தினேஷும் ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்ரீஜா எதுவும் தப்பான முடிவு எடுக்கிறதே அவளுக்கு குலத்தொழிலாக போச்சு, அப்படி இருக்கும்போது திருப்பியும் இடக்கு முடக்காக தான் செய்வா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி சூர்யாவும் மாறியோ இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டு சார் இனிமேல் வந்து ஒன்றா தேடினா சரி வராது, நீங்கள் ஒரு இடத்துல தேடுங்க நான் ஒரு இடத்துல தேடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது நீலகண்டன் தாத்தா கிட்ட பேசணும்னு வச்சு கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன், ஸ்ரீஜா இந்த மாதிரி ஊருக்கெலாம் வந்தாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா, இல்லை இல்லை ஊருக்கு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல சரிம்மா இங்கெல்லாம் எதுவும் வரலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நீலகண்டன் தாத்தா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து ஸ்ரீஜா வந்து இருக்காங்க, நீ ஆரம்பத்துலேருந்து மாரிக்கு எப்படி எல்லாம் மாரிக்கு கெடுதல்லாம் செஞ்சுருக்க, இதுக்கான பிரதிபலன் தான் இப்போ நீ அனுபவிக்க போகிற, இப்போ உன் வாழ்க்கை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. வேறு வழியே இல்லை, ஜாஸ்மின்கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க, மாரிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து பாலில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலந்து கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்தியா அதனால தான் உன் வயிற்றில் எதுவுமே தங்கலை, மாரி வந்து தெய்வ குழந்தை அதனால் அவன் வந்து தப்பிச்சிட்டான், அம்மன் வந்து காப்பாற்றிட்டான், ஆனால் கடைசியில் உன்னை காப்பாற்ற இங்கே யாருமே வரப்போகிறதில்ல, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமையப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது அதில் தண்ணி நிறையா இருக்குது அங்கே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, இது எல்லாம் ஃப்ளாஷ்பேக் பொசிஷனில் வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மாரி வந்து நமக்காக எப்படியெல்லாம் வந்து போராடினா அவள் கூட பிறக்காத அக்கா, இருப்பினும் என்ன சொந்த தங்கச்சி இல்லைல்ல, அதுக்கும் ஒரு மேலே படியில் தான் வந்து அவள் வந்து நமக்காக வந்து நின்னான், ஆனால் அவளுக்காக நம்ம ஆரம்பத்துலேருந்து ஆப்போசிட்டாக தான் இருந்தோம், அவளுக்கு எதுவும் நல்லதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி திட்டம்லாம் தாரா வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்றுனா ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறது மாரி மட்டும்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம், நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது கெட்டவங்க கூட சேர்ந்தா கெடுதல் தானே நடக்குங்கிற மாதிரி அந்த இதில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட்டாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரி நினச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப மாரி கரெக்டாக வந்து கோயின்சென்ட்டாக கையை வந்து பிடிச்சிட்டாங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் முட்டாள்தனமான காரியம் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்றைக்குமே உன்னை அக்காவை நினச்சதில்ல, ஆனால் ஒவ்வொரு ஆபத்தான சுச்சுவேஷன்லையும் நீ என்னை வந்து காப்பாற்றிருக்க, எப்படி மாறி இது எல்லாம், ஏன்னா உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் முடிவெடுக்கிற, நீயா இருக்கட்டும் சங்கரபாணி ஒரு பக்கம் சகுந்தலா அப்புறம் தாராமா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எப்படி எப்படினா சின்ன இதுலேருந்து இப்போ வரைக்கும் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்தீங்க, சூர்யாவோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அதுக்கெல்லாம் அப்செட் ஆகி அச்சச்சோ என் வாழ்க்கையே அவ்வளோதான் போல இருக்குது, இனிமேல் நான் இருக்குன்னு நினச்சிருந்தா நான் அப்பயே போயிருக்கணும், கோலம் மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல, ஆனால் எப்படி இருந்தாலும் சூர்யாவோட மனசு மாறிடும்னு நினச்சேன், அதே மாதிரி தான் ஹஸ்பண்டு சார் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, நான் நல்லபடியாக வாழ்ந்தேன், எனக்குன்னு வாரிசு வந்து வந்துடுச்சு, அதே மாதிரி என் தங்கச்சியாக இருந்து என்ன மாதிரி நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேணாமா, அதை விட்டுட்டு கோலத்தனமாக முடிவெடுக்கிறேன், தாரா முன்னாடி இப்போ நிற்க முடியுமா, இல்லை தினேஷ் முன்னாடி தான் என்னால் இப்படி நிற்க முடியுமா, என்னால் எப்படி நிற்க முடியும், நீயே யோசிச்சு சொல்லு, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஆனால் நீ ஒன்றும் பெரிய பொய்லாம் சொல்ல, பொய் தானே நான் இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் ட்ராமா ப்ளே பண்ணி அப்புறம் என் ஃப்ரெண்டோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்தது எல்லாம் தப்பு தானே, இது வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிடுச்சு, நீ அப்பிலேருந்து சொன்ன இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்காத, அப்படியே எல்லாத்தையும் வந்து சொல்லிவிடுவேன், நான் தான் கேட்காமல் விட்டுட்டேன், எனக்கே மனசுக்கு கில்ட்டியாக இருக்குது, தினேஷ்கிட்டையும் ஹஸ்பண்டு சார் பேசிட்டாங்க, தாராகிட்டையும் ஹஸ்பண்டு சார் பேசிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு தான் போகலாம், உண்மையாவா என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பயந்தா எதுவும் வேலை கேட்காது வா போகலான்னு சொன்னேன், ஸ்ரீஜாவை கூட்டிகிட்டு வீட்டு வாசலில் வந்து அடுத்த சீனே வந்துட்டாங்க.
சங்கரபாணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க டைனிங் டேபிளில் நின்றுக்கிட்டு. தாரா இன்னமும் கோபமாக தான் இருக்குது. ஸ்ரீஜா கிட்ட நான் வந்து விருப்பத்தோடு வந்து பேசினாலும் அவ்வளோதான், நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணி, என்னையும் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸ்ரீஜா நல்லபடியாக அந்த வீட்டில் இருக்கணும்னா நான் தாரா பக்கத்தில் இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமாதானப்படுத்தினா தான் உண்டுங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து ஸ்ரீஜாவோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஸ்ரீஜா வந்து நல்லபடியாக வாழணும், கடவுளே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து நல்ல விதமாக வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ரீஜாவை பார்த்தோன்னா தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு அவங்க மாட்டுக்கும் ரூமுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. நம்ம தாரா எதுவுமே பேசாமல் சாரிம்மா, கூடிய சீக்கிரம் வாழ்க்கை வந்து சரியாயிடும், அதுக்கான என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேங்கிற மாதிரி சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூமில் வந்து சோகமாக வந்து இருக்காங்க. எல்லோரும் என்கிட்ட இனிமேட்டு சகஜம் போல் பேசுவாங்களா, நிச்சயம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ சாப்பாடு பசஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. நம்ம மாதிரி என்ன மாதிரி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, எனக்கு பசிக்கவே இல்லை. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் வேலைக்கு வேலை கரெக்டாக பசிக்கும், அது கண்டிப்பாக உனக்கும் பசிக்க தான் செய்யும். தப்பு பண்ணிட்டோம் நல்லது பண்ணிட்டோன்னா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில் சின்னதாக தப்பு பண்ணிட்ட, விட்டு பழசெல்லாம் மறந்துடு, புதுசாக லைஃப்பை வந்து ஆரம்பி, நல்ல விதமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து ஊட்டி விடுறாங்க. மாறி என்னை மன்னிச்சு மாறி, இனிமேட்டு நான் உனக்கு தங்கச்சியாகவே நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் என் வாழ்க்கையை வந்து மீட்டு எடுத்து கொடுத்த, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்.